செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சி விளாகம் கிராமத்தில் இருளர் மற்றும் திருநங்கைகளுக்காக கட்டிய வீடுகள் கையால் பெயர்த்தாலே உதிர்ந்து கொட்டி வருகிறது. சிமெண்டில் வீடு கட்டாமல் மண்ணால் மட்டுமே வீடு கட்டிய அவலம், ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சியரின் அலட்சியம் உள்ளிட்டவை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் சற்று விரிவாக பார்க்கலாம். ஐந்து கோடி ரூபாய் செலவில் திருநங்கைகள் மற்றும் இருளர்களுக்காக விளம்பர அரசு கட்டிய 80 வீடுகளின் அவலட்சண காட்சிகள் தான் இவை. செங்கல்பட்டு மாவட்டம் கொடூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆட்சி விளாகம் பகுதியில் இருளர்களுக்கு மத்திய மாநில அரசு நிதியின் கீழ் 30 வீடுகளும், தமிழ்நாடு அரசு மற்றும் மோபிஸ் இந்தியா பவுண்டேஷன் சார்பாக திருநங்கைகளுக்கு 50 வீடுகளும் கட்ட தமிழக அரசின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. சுமார் 5,24,96,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 80 வீடுகள் கட்ட முடிவெடுக்கப்பட்டு விறுவிறுப்பாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. வீட்டின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் வீடுகள் தரமில்லாமல் இருப்பதாக பயனாளர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அங்கு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கோகுல்நாத் தரமற்ற வீடுகளை சீரமைக்க உத்தரவிட்டார். ஆனால் அதன் பின்பும் கந்தலான சேலை போல் தொடர்ந்து காட்சியளித்து வருகிறது தமிழக அரசு கட்டிய தொகுப்பு வீடுகள். முற்றிலும் சிமெண்ட் என்பதே இல்லாமல் வீடுகளை கட்டியதால் கையால் தொட்டாலே மணல் பூச்சி உதிர்ந்து கீழே விழும் காட்சிகள். இது சினிமா செட்டிங் வீடா என்ற சந்தேகத்தை கிளப்பி உள்ளது. தொகுப்பு வீடுகளின் அவலட்சணத்தை கண்ட பொதுமக்கள் ஒப்பந்ததாரர்தான் மோசம் என்றால் ஆய்வுக்கு வந்த ஆட்சியரின் செயல் அவரை விட மோசமாக இருப்பதாக குமுறுகின்றனர். ஆய்வின் போதே ஒப்பந்ததாரரை அழைத்து லெப்ட் ரைட் வாங்காமல் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டு சென்றது நியாயமா என ஆட்சியரை பார்த்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கொஞ்சமும் பொறுப்பின்றி செயல்படும் ஆட்சியர் கோகுல்நாத் தனது பெயரை கோளாறுநாத் என மாற்றிக்கொள்ளலாம் என பொதுமக்கள் கிண்டலடித்து வருகின்றனர். கொஞ்சம் கூட உறுதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகளுக்கு பதில் தரமான புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதே இருளர் மற்றும் திருநங்கைகள் பயனாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பத்மநாபன்.